நம்ம நம்மளோட ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30th ராகு மீனம் மேஷம்ல இருந்து மீனமுக்கு பெயர்ச்சி ஆகுது, கேதுவுமே வந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகுது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கலாக எப்படியெல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணும் ஒவ்வொரு ராசியும் லக்னத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோஸில் முன்னாடி மீனம்லேருந்து கன்னி வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம துலாம்லேருந்து கும்பம் வரைக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாகவே சொல்லியிருப்பேன், இங்கே ராகு பெயர்ச்சியானது மீனமில் தனியாக இல்லை, அது வந்து எது கூட இருக்குது, நெப்டியூனோட இருக்குது. நெப்டியூன் வந்து இட்ஸ் அ பிளானட் ஆஃப் டெல்யூஷன்ஸ், ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் நெப்டியூன் வந்து மீனமில் இருக்கும்போது ரொம்ப இதெல்லாம் இன்னும் என்ஹான்ஸ்ட். பட் ராகுக்கு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு மீனம் ரொம்பவே ஒரு ஆப்போசிட்டான இடம். ராகுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது ராகுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு 5-star ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இன்னும் நல்ல மியாமி அந்த மாதிரி இடத்துக்கு டூர் போகிறது, இந்த மாதிரியான கிரகம் ராகு. அந்த ராகுவை பிடிச்சி மீனமில் வைக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, அதை வந்து நீ ரிஷிகேஷ்க்கு போய் நீ வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆகுன்னு, அந்த மாதிரி இன்னும் மயாமிக்கு போய் என்ஜாய் பண்ணுற ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் வந்து ஹரித்வார் அந்த மாதிரி அமுச்சு வச்சிங்கன்னா அங்கே எப்படி இருக்கும், அந்த ஆளுக்கு அது பிடிக்குமா, என்ன இது நான் எங்கே எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே வந்து இப்படி இருக்கணும்னு யோசிப்பாங்க. அந்த மென்டாலிட்டி தான் ராகுக்கு இருக்கும் ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கலி. அண்ட் சி, எப்போவுமே ஆஸ்ட்ராலஜி பேசிஸோட நான் சைக்காலஜியும் சேர்த்து நம்ம கம்பைண்டாக பார்க்கறதுனால இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கலில் இன்னும் இன்டெப்த்தாக நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா, நெப்டியூனோட கூட சேரும்போது ராகுக்கு கூட அந்த ரிஷிகேஷ் ஹரித்வார் போகிற ஆள் கூட வந்து ஒரு சன்னியாசியை கூட சேர்த்து அமுச்சு வச்சோன்னா அவன் இன்னும் எப்படி இரிட்டேட் ஆவான், அந்த மாதிரியான இரிட்டேஷன் ராகுக்கு இருக்கும் இந்த ஒரு 1.5 வருஷம். ஓகேயா, இப்போ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி ரெண்டு பார்ட்ல சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, அதை நீங்கள் போய் பாருங்கள். மீனம் டு கன்னி அந்த ராசிகளோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் அதில் இருக்கும். இதில் வந்து நம்ம துலாம் டு கும்பம் பார்ப்போம். ஸோ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அண்ட் லக்னம். ஸோ ராகு 6-ம் இடத்துல வருது அண்ட் கேது வந்து 12th ஹவுஸில் வருது. ஓகேங்களா, ஸோ துலாம் ராசி அண்ட் துலாம் லக்னம் இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வீட்டுக்கு பிஸ்னஸ்க்கு இல்லை வேறு எது பர்சனல் லோன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த டைமில் அவருக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுவுமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு நல்ல ரேட்ல நல்லபடியா கிடைக்குதா அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஸ்டாப் பண்ணி பாஸ்தி எடுக்கணும். இல்லைன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களை ஏமாத்துறதுக்கான, அதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணி அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஈஸி. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ராகு 6th ஹவுஸ்ல வரும்போது ஸ்டமக் ரிலேட்டட் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், ஸ்டமக் பக்ஸ், இந்த ஸ்டமக் அப்செட் அந்த மாதிரியான விஷயங்கள், உள்ள பாக்டீரியாவில் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை வெளியில் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னும் நல்லது. அண்ட் 12th ஹவுஸில் கேது வரும்போது, 12th ஹவுஸில் கேது வரும்போது அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்பவே நல்லது. பட் அது எதில் வருது, கன்னிராசியில் வருது. ஸோ இவங்க துலாம் லக்னம் என் ராசி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்பிரிச்சுவாலிட்டி விஷயங்கள் ரொம்ப ஒரு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. இன்னும் நிஜமாவே அது இருக்கா, நிஜமாவே இந்த மாதிரிலாம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேக கண் இருக்கும். கேத்து அங்கே போகும்போது அது அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து கேத்துக்கு ஏற்ற மாதிரியா, இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நம்பி பண்ணும்போது ஏதோ ஒரு கடவுள் இருக்கார், அதை ப்ரொசீட் பண்ணி பண்ணுறேன், ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஃபேத்தில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை ரீதியாக நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அண்ட் ராகு 6th ஹவுஸில் உங்களுக்கு வேலையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏன்னோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக செட் பண்ணிடுவீங்க. நம்ம வேலை வந்து இவ்வளோலாம் பண்ண போகிறோம், இவ்வளோ தூரம் அதில் கெயின் பண்ண போகிறோம், ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுவீங்க. அதை நீங்கள் ஹையாக செட் பண்ணுறீங்கன்றதையே உங்களுக்கு புரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அதை ஹையாக செட் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் அவுட்கமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நான் இவ்வளோ தூரம் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ கண்டிப்பாக இவ்வளோ நடக்கும்னு, அங்கே டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து துலாம் ராசி அண்ட் துலாம் லக்னம் உங்களுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இவங்களுக்கு ராகு வந்து 5th ஹவுஸில், கேது வந்து 11th ஹவுஸ்க்கு போயிடுது.
ஸோ ராகு ஃபிஃப்த் ஹவுஸ்ல வரும்போது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் ஷேர் மார்க்கெட் பக்கம் போகல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த ஒரு 1.5 வருஷம் நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை நான் இப்போதான் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்றவங்க இன்னும் அதிகமாக பண்ணலாமான்னு அதை பற்றின தாட்ஸ் வந்து நிறைய வரும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்க்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க பண்றது ஓகே, ஆரம்பிக்கிறது ஓகே, ஆனால் அளந்து போடுங்க. ஏன்னா ராகு மீனம்ல இருக்கு, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிம்பிள்ல இருக்கு. அது வந்து உங்களுக்கு இதுல காசு போறது மூலமா கர்மா முடியணும்னா அது கூட நடக்க சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணி எவ்வளவு தூரம் அமௌண்ட் போட்டா ஓகேயோ அந்த மாதிரி நீங்க பார்த்து போடுறது நல்லது. அது கூட 11th ஹவுஸ்ல கேத்து இருக்கும் போது ஒரு சில டைம் 11th ஹவுஸ் கேத்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும், ஓகேங்களா. அதுக்கு கேத்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னா அதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல 11th ஹவுஸ் கேத்து என்ன பண்ணும்னா உங்களை கண்ணை மூடிடும், எவ்வளவு லாபம் வந்தாலும் பரவாயில்ல நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு அவங்கள இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க வச்சிடும். ஸோ ராகு 5th ஹவுஸ்ல வரும்போது உங்களுக்கு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ஓவரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. நீ வந்து 1st ரேங்க் எடுக்கணும், நீ வந்து 90% மேலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் விருச்சிக ராசி விருச்சிகளாக போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் ஜென்ரலாகவே 5th ஹவுஸில் ராகு வரும்போது இட் ஆல்சோ ஷோஸ் ஆன்சிஸ்ட்ரல், அதாவது தாத்தா பாட்டி காலத்திலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் அந்த வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அகெயின் அது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் ஹாரோஸ்கோப். பட் இது கொஞ்சம் சான்சஸ் கொண்டு வரும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்க்கு. அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னம். ஸோ தனுசு ராசி தனுசு லக்னம்க்கு 4ஆம் இடத்துல ராகு வருது, 10ஆம் இடத்துல கேத்து வருது. இந்த ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னம் உங்கள் வீட்டுக்கு ராகு எப்போ வந்து 4ஆம் இடத்துல வருதோ அப்போவே வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. என்னடா இது, இந்த வாரம் தான் இவங்க வந்தாங்க, அடுத்த வாரம் அவங்க வராங்க, என்னது ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். அத்தனை அவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மீனம்ல இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்கு வரலாம், இல்லை அப்ராட்ல இருந்து வந்துட்டு போறவங்க வரலாம். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் ரிலேட்டடாகவே மீனம் ரிலேட்டடாகவே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் 10ஆம் இடத்துல கேத்து வரும்போது எதர் நீங்களே ஜாப் ஸ்விட்ச் பண்ணி யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை ஜாப்ல கண்மூடித்தனமாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. இதெல்லாம் சான்சஸ் இருக்கு. பட் அகெயின் ஜாப் விஷயம்னு வரும்போது அதுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா எப்பவுமே கேத்து இருக்கும்போது நீங்க செல்ஃப்லெஸ்ஸா நம்ம பண்றோம், என்ன வருதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி விடுறது நல்லது. அண்ட் ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போதும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல ஸ்விட்ச் பண்ண வேண்டாம். இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா தென் இட் இஸ் ஃபைன். அண்ட் 4ஆம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு வந்து பரவாயில்ல, எனக்கு வந்து ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆஃப் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது தனுசு ராசி அண்ட் தனுசு லக்னம். இது தவிர அடுத்தது மகர ராசி மகர லக்னம். மகர ராசி மகர லக்னம் பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல வருது. இவ்வளோ நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்காதவங்க கூட இப்போ வந்து நான் சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரிப்பாக அது பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு வரலாம், இல்லை பக்கத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு நீங்கள் இந்த 1.5 வருஷம் வெக்கேஷன் பற்றி யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் 9ஆம் இடத்துல கேது வருது. ஸோ 9ஆம் இடத்துல கேது வரும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்பா கூட இருக்க கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா அதில் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று அவ்வளோவா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சான்சஸ் இருக்குது, இல்லை ஜென்ரலாக அவங்க ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். அந்த மாதிரி 9ஆம் இடத்துல கேது வரும்போது அதை பாசிட்டிவாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் ஹையர் நாலேஜ் கற்றுக்கிறது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஹையர் நாலேஜ் கற்றுக்கிறது, இதுக்கான இல்லை ஒரு குரு ஐடியலாக குரு தேர்ந்தெடுக்கிறதுக்கான சான்சஸ், ஸ்பிரிச்சுவல் குரு தேர்ந்தெடுக்கிறதுக்கான சான்சஸ் இதெல்லாம் இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு வருது அகைன் பார்த்தீங்கன்னா சிப்லிங்ஸ். ஸோ அவங்க சிப்லிங்ஸோட லைஃப்பில் சிப்லிங்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது, இல்லை சிப்லிங்ஸ் வந்து அப்ராட் போகிறது, இந்த மாதிரியான சான்சஸ் இல்லை. சிப்லிங் வந்து ஏதாவது உங்களுக்கு பண்ணுற சிப்லிங்னா கூட பிறந்தவங்க எங்கர் தம்பி இல்லை தங்கச்சி ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் கூட அது வந்து நீங்கள் ஃபுல்லாக நம்பிட வேண்டாம், அவங்க அதை பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இது அண்ட் தென் அடுத்தது கும்பம். கும்பம்னா கடைசி.
ஸோ கும்பராசி ஆல்ரெடி நாங்கள் வந்து சனி பெயர்ச்சியில் சனி எங்கள் மண்டையில் உட்காந்துட்டு இருக்கு, இப்போ ராகு வேற வருது அப்படின்னு அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. ராகு அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வருது அண்ட் கேது எட்டாம் இடத்துக்கு போகுது. ஸோ கும்பராசி பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஃபேமிலிக்கான ப்ரிஃபரன்சஸ் இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலியோட ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அசட் சேர்ப்பாங்க. குடும்பத்துக்காக நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதை சேர்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ், நான் வந்து வேறு வேறு குசைன் ட்ரை பண்ணுறேன், இது தாய் ஃபுட் ட்ரை பண்ணுறேன், இல்லை வந்து ஜாப்பனீஸ் ஃபுட், கொரியன் ஃபுட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணும்போது பி கேர்ஃபுல் அபவுட் அந்த ஸ்டமக் இன்ஃபெக்ஷன்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுட் வழியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இது யாருக்கு? கும்பராசிக்கு. அண்ட் கும்பராசிக்கு எட்டாம் இடத்துல கேது வருது, ஓகேங்களா? ஸோ எட்டாம் இடத்துல கேது வரும்போது ஜென்ரலாகவே அவங்க எந்த மாதிரியான இடமாற்றம் வந்தாலும் இந்த டைமில் வந்து தவிர்ப்பாங்க. தவிர்க்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாகவே அது வரும், தட் இஸ் ஃபைன். அண்ட் எட்டாம் இடத்துல கேது அவங்களுக்கு வந்து ஒரு சில அந்த இன்னோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் விஷயங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் விஷயங்கள்லாம், அக்கல்ட் ரிலேட்டட் விஷயங்கள் நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒர்க் ஆகுதுன்னா இதெல்லாம் இவ்வளோ நாள் நம்பலையே, இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்களே அதுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா கேது வந்து கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்புறது, இவ்வளோ நாள் கூட அவங்க அது வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயமா பார்த்துருப்பாங்க, இப்போ வந்து அதை அவங்க நம்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் கேது ஸ்பிரிச்சுவலாகவே அந்த இன்ட்யூட்டிவாக கைட் பண்ணும். ஸோ அவங்க இந்த டைமில் இன்ட்யூஷன் கேட்கணும், இன்ட்யூஷன் பற்றி ரொம்ப லெசன் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது. ஸோ ஃபேமிலியோட கைடன்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு அங்கே ஏமாற்றம் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன இல்லையா, ராகு மீனமில் இருக்குது. ஸோ அது ஸ்டேபிளாக இல்லாத இடத்துக்காட்டும். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலியில் அந்த ஸ்டெபிலிட்டி, அவங்களோட நம்பகத்தன்மை, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மேலே ஓகே இவங்க சொன்னாங்கன்னா மேபி அது நடக்காமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நம்பகத்தன்மை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் இன்னும் பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து கும்பமுக்கு. ஸோ இந்த 1.5 வருஷம் அக்டோபர் 30, 2023 வர ராகு கேது பெயர்ச்சி இப்படி தான் எல்லா ராசிக்கும் இருக்க போகுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ராகு நெப்டியூனோட வரும்போது அது எப்படின்னா நல்லா ஹவாய், மியாமி அப்படின்னு இருக்கு போயிட்டுருக்க, டூர் போயிட்டுருக்க ஒரு ஆளை பிடிச்சே நம்ம ரிஷிகேஷ், ஹரித்வார், ஹிமாலயாஸ்க்கு போ அப்படின்னு கூடவே ஒரு சன்னியாசியோட அனுப்பி வச்ச கதை தான். ஸோ அது அது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு டைனமிக் இந்த 1.5 வருஷம் ஃபுல்லாமே ப்ளே அவுட் ஆகும். ஸோ பீப்புள் வந்து ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாக நிறைய இவால்வ் ஆகிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த மெட்டீரியலிசம் நல்லா சம்பாதிக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட்லெஸ்ஸாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறது, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற மாதிரியான கன்ஃபியூஷன். இவ்வளோ தூரம் பிறந்ததுலேருந்து இவ்வளோ வருஷம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வந்திருக்காது. இந்த வருஷம் இப்போ நெப்டியூன் இந்த வருஷம் வந்ததுலேருந்து, மீனமுக்கு வந்ததுலேருந்தே அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். வீட்டில் வச்சு கும்பிட்றதா, வெளியில் வச்சு கும்பிட்றதா, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே இன்னுமே ஆம்ப்ளிஃபை ஆகும். எப்போது ராகு அங்கே வரும்போது இன்னுமே ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ராகு கேது நெகட்டிவாக இருக்கிற கிரகங்கள்ன்றதால அது பெருசாக பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெயர்ச்சின்னு வரும்போது, ஜாதகத்தில் இருக்கிற ராகு கேத்துனால கூட நல்ல விஷயங்கள் வரும், பட் பெயர்ச்சின்னு வரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஜாதகத்தை விட பெயர்ச்சி வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் இதில் என்னென்ன முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள், மார்னிங் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் இருக்கணும் அப்படின்ற பேசிஸில் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சியே சொல்ல முடியும் சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவில் ஃபேமிலி கிட்டே எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் தான் டிஸ்கஸ் பண்ணும், ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.